ஹே காய்ஸ், ஹாய். சிங்கிள் டீம் வச்சில எங்களோட ஃபஸ்ட் இயர் லவ் அனிவர்சரி வீடியோவை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நான் மொதல் மொதல் இவங்களை ப்ராங்க் பண்ண வீடியோவை பார்க்க போகிறோம். ரெண்டு பேருமே உட்காந்து பார்க்க போகிறோம். ஒன் இயர் ஆகிப்போச்சு, இன்றைக்கி தான் பார்க்கலான்னு சொல்லி ஒரு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி பார்த்துறோம். நாங்கள் பார்க்கும்போது எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் பாருங்கள். அதுக்காக தான் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. மேடம் வந்து மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான், பச்சை கலர் ஜிங்க கருப்பா, கருப்பு கலர் ஜிங்கிச்சா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீதா, ரீதா தானம்மா? அதுவும் மொத மொத வீடியோல இவங்க மூஞ்ச பாருங்களேன், காக்கா மாதிரி இருக்கும். மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கு? ஏன் மூஞ்சிக்கு என்ன? அங்கே போற மூஞ்ச பாரு. இப்பதான் மேக்கப் போட்டுட்டு ஓரளவுக்கு வந்து பிரெஸ்ஸா இருக்கிற. அங்க பாரு, அங்க பாரு. வெயில்ல ஒர்க் முடிச்சுட்டு வெயில்ல நடந்ததுனால அப்படி இருக்கு. ஒர்க் முடிக்காம நீ நடந்து வந்தாலுமே வீட்லயே அப்படிதான் இருப்ப. மூஞ்சி மொகர கட்டையும் தெரியாம பிராங்க் பண்ண வந்துட்டேன், வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துருக்க வேண்டி இருக்கு. சரி பாக்கலாம். சரி பாத்துருவோமா? சரி ஓகே. என்னோட காஸ்டியூம் சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கா இல்லையா? அதுதான் என்னோட கேள்வி. சூப்பரா இருக்குல்ல? சரி பாப்பமா. கைஸ் வாங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு வரும், பார்த்து முடிச்சாலும் சிரிப்பு வரும், முன்னாடி சிரிப்பு வரும். ஏன்னா மூஞ்சி எப்படி ப்ளே பண்ணு, நல்லா நோட் பண்ணு, ஒரே நிமிஷம் நோட் பண்ணு. ரெண்டு பேரும் மூஞ்சிய சரிங்க, நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூஞ்சி நல்லா இருக்கா, இந்த மூஞ்சி நல்லா இருக்கா? அப்போ அப்போ எப்படி கேவலமா இருக்குன்னு சொல்லுவீங்க. போடலாமா? இப்ப பாரு, உன்னை தூக்கி இந்த ரோசம் தலைவர் பிடிக்குமா? பெஞ்சிடும்.
ஆரம்பிச்சது பிரச்சனை இதுக்கு மேலதான் நான் நிம்மதியா இருந்திருப்பேன். வந்துடா சீக்கிரம். போதரக்குள்ள எனக்கு அதெல்லாம் தெரியல. கேமரா தான் இது, நான் வீடியோ எடுக்க சொன்னேன். பிராங்க் கேமரா தெரியல. ஒரு பிராங்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிராங்க் சா யூடியூப் சேனல்ல சிங்கிள் டீ இல்ல நான் பார்த்ததுல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். இல்ல நான் ஒரு வீடியோ ஒரு லிங்க் பண்ணிட்டேன். என்ன பண்ணல இல்ல அது வீடியோ தான் போறா. கேமரா மாத்தி பாரு. நான் சொன்னேன் நான் தான் கேட்டேன். நான் சொல்றேன். நான் சொன்னா நான் வீடியோ லிங்க் அனுப்புறேன். நான் அத பார்த்தேன். என்ன என்ன ஆ ஒண்ணே சொல்லறானால அனே நடையல தெரியல. நீங்க
எத்தனை பேர் அடி வாங்கிருக்கலாம் தொடர முடியாது. ஏமா போய் தொலை போ 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 போய் போய் தொலைஞ்சிரு போ 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 பாவப்பட்ட பெண் பாவப்பட்ட ஆண் உனக்கு என்ன உனக்கு என்ன பீலிங் பீஜியம் வேற இதுக்கு கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஒரு வருஷம் நாள் போனதே தெரில, இதுவும் நேற்று நடந்த விஷயங்கள் மாதிரி இருக்குது. உண்மையிலே அந்த நாள் மறக்க முடியாது. என்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எனக்கு கிடைச்ச நாள் அதுதான். உண்மையை சொல்லணும்னா அந்த நாள் தான். ரீதா வந்த நேரம் பல பிரச்சனைகள் பல கடுப்புகள் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லா இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல ஒத்துக்கிறேன். அப்புறம் உனக்கு எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கு. மறுபடியும் மறுபடியும் அதே நாள் வேணும்னு மறுபடியும் அதே மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். மூஞ்சியும் மோகர கட்டிங்க இந்த மாதிரி மறக்க முடியாமல் மாட்டேங்க. மறுபடியும் வரணுமா? நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, அதுக்கப்புறம் வந்த பல பிரச்சனைகள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் நடந்துருச்சு சீக்கிரமாக. எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தையே பிறந்துருச்சு. நான் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் குழந்தைய காட்டுறோம். குழந்தை வந்து யார் மாதிரி இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள், என்ன மாதிரி இருக்கா எவ்வளோ மாதிரி இருக்கான்ட்டு. கைஸ், இன்னொரு விஷயம், நீங்கள் எங்களோட ஃபஸ்ட் இயர் லவ் அனிவர்சரி வீடியோவை சிங்கிள் டிமிச்சி சேனலில் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் லவ் அனிவர்சரி வீடியோவை பார்த்துருங்க. இந்த வீடியோ எப்படி ஃபுல்லாக பார்த்துட்டு அதை பார்க்க போவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லி சின்ன அதை வந்து மேக் பண்ணிட்டோம். வீடியோ நீங்களும் பார்த்துட்டீங்க, மறக்காமல் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதானா, வேறு எதுவும் இல்லையா? நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாம் தெரியாமல் லோடிங் ஆகிடுச்சுப்பா. தெரியலப்பா, சொல்லிட்டுப்பா. வெட்டிங் ஆனிவர்சரி ஏன் மேரேஜ் ஆனிவர்சரினு சொல்லக்கூடாதா? ஏதோ ஒன்று அது இந்த மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி? அது நம்ம ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணலாம். ஃபேமிலி வேறு மாதிரி, அதான் ஃபேமிலி வருவாங்க. வேறு மாதிரினா என்ன, நல்லா தோரணம்லாம் கட்டி பண்ணணும் இல்லையா? வரும் ஃபஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் இருந்தா அடிச்சு போடுவோம் எல்லாம். நான் கொஞ்சம் மோர கிடையாது. ஏய், குழந்தை அளவு ஆரம்பிச்சிருவான், கிளம்பிடலாமா? ஓகே. காய்ஸ், குழந்தை அளவு ஆரம்பிச்சு நாங்களும் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரியோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. பாய். வெண்ணிலவி பூவாய் வைப்பேனி, என்ன ஃபங்க்ஷன் அது? ஒரு ஃபங்க்ஷன். ஐ தைப்பேனே உனக்காக, ஏதும் செய்வேன் நீ எனக்கு என செய்வாயோ. ரீதாவும் நானும் இன்னைக்கு தான் முத முத மீட் பண்ண நாள். இப்போ பாரு என் ப்ரொபோசலை. Love you, baby. First year love anniversary அப்படின்னு சொல்லி
சும்மா கேளு. அவன் தமிழ் நீ என்ன அண்ணன் கொண்ட போட நீ ரயில் ஓட்ட.